காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வி பயம் அதிகமாக அதிகமாக இந்த நாட்டை எப்படி சீர்குலைக்க முடியும் என்ற சிந்தனையில் இறங்கிவிட்டார்கள். மணிசங்கர் என்ன சொல்கிறார், பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்கிறது, பாரத பிரதமர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நம்மளை ஏதோ சின்ன குழந்தைக்கு பிள்ளை பிடிக்கிறவனை காட்டி ஏமாத்துவதை போல மோசடியாக பேசுகிறார். ஒருவர் நம் தமிழ் இன மக்களை, தமிழ் இனத்தை ஆப்பிரிக்கர்களோடு கம்பேர் பண்ணி பேசுகிறார். இந்தியாவை நாளா பிரிச்சு யூரோப்பியன், சைனீஸ், அராப் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கா இப்படி பிரிச்சு இன வேறுபாடு காட்டி பேசுறாரு. ராகுல் காந்தி ராஜீவ்காந்தியினுடைய குடும்ப குரு சாம் பிட்ரோடா. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது இங்க பொய்யான வழக்க இங்க திமுக அரசு போட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு தவறான செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணோம், காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தோம். எல்லா மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், வள்ளூர் கோட்டத்தில் மட்டும் நடத்துங்கன்னு காவல்துறை சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், எல்லா மாவட்டத்திலையும் ரத்து பண்ணோம். நம்ம வள்ளூர் கோட்டத்தில் பண்ணலாம்னு சொல்லும் போது அங்க எல்லாத்தால ஒரு 500 போலீஸ், 7 ஏசி, 28 இன்ஸ்பெக்டர்கள், காவல்துறை ஒட்டுமொத்தம் அங்க இருந்துச்சு. மிகப்பெரிய அதிசயமா இருந்துச்சு அந்த எல்லைக்குள்ள யாரும் போக கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகத்தோடு பல்வேறு பகுதியில் அங்கே தனித்தனி குழுக்களாக சேர்ந்து பல்வேறு கோட்டத்தை நோக்கி போகும்போது காவல்துறை கைது செய்து இந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள். இதே போன்ற ஒரு காரணத்திற்காக காஞ்சிபுரத்திலும் கரூரிலும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதை நாங்கள் இந்த தேர்தலோடு விட போற விஷயம் இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய சிந்தனை எண்ணம் இந்திய மக்களை, இந்தியாவை வலிமை இழக்க செய்வது எப்படி, இந்தியாவை உலகின் பிற்போக்கான ஒரு நாடாக மாற்றுவது எப்படி, இந்த வளர்கிற இந்தியாவை, வளர்ச்சியடைந்த இந்தியாவே இலக்கு என்று சொல்லி மோடி அவர்கள் சொல்கிறார்களே, அதை கெடுப்பது எப்படி, இப்படி சைனாவினுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு, பல வெளிநாடுகளுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு செயல்படுகிற காங்கிரஸை இன்னைக்கு கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கைது செய்து இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இத்தனை மணி நேரம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இதை ஏற்கிறோம். மீண்டும் இது தொடரும். இன்றைக்கு தேர்தல் காலம் என்பதால் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தேர்தல் முடிந்து வந்த பிறகு முடிவுகள் வெற்றிகரமாக பாரத பிரதமர் 3வது முறை பதவியேற்கிறார். பதவியேற்ற பிறகு தமிழகத்திலே பல்வேறு போராட்டங்களை ஜனநாயக ரீதியாவில் நடத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கும். குறிப்பாக சென்னையில் திராவிட மாடல் தமிழ்நாடு அரசினுடைய 3 ஆண்டு கால சீர்கேட்டை எதிர்த்து பல ஆயிரம் பேர் கலந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம் நடைபெற இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு தேதியை அறிவிப்போம்.